எதற்கும் அஞ்சாத ஆற்றல் தங்களுக்கு உண்டு என்று ஐயா அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். வானையும் புல்வியேன் மண்டோல்வான் மதித்து மிரேன். மண்ணை இந்த சக்கரவர்த்தியாக இருந்தாலும் மதிக்க மாட்டேன். என்னை மதித்தாலும் மதிப்பேன். நான் உன்னை கண்டு அஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை. மூண்டேறிய மக்கள் மூழ்கி வருவோம். முன்னீரில் இருப்பினும் மூச்சடக்குவோம். நாங்கள் 700 அடிக்கு கீழே இருந்தாலும் மூச்சடக்கியிருப்போம். ஆண்டு கணக்காக பல ஆண்டு கணக்காக இருப்போம். நீர் மூழ்கிலே அக்னியிலே மூழ்கிடப்போம். நாங்கள் முன்னீர் இருப்பினும் மூச்சடக்குவோம். மூண்டேறிய மக்கள் மூழ்கி வருவோம். ஆக கொதி ஒரு காலன் அங்கி நமனோடு அங்கி அக்னி அக்னிக்கு மஞ்சேன் யமனுக்கு மஞ்சேன் யவனுக்கு மஞ்சேன். ஆற்றல் எங்களுக்கு உண்டு. என்ன காரணம்? என்னை தொடர்ந்து வஞ்சித்து வந்த காமத்தை நான் வஞ்சித்து விட்டேன். என்னை தொடர்ந்து என்னை பாவியாக்கக்கூடிய பேராசையை ஒழித்து விட்டேன். என்னை தொடர்ந்து வஞ்சித்து செய்து வந்த பொறாமையை பொடியாக்கி விட்டேன். அதனால் உன்னை கண்டு நான் பயப்பட மாட்டேன். இதுதானே யமனாக இருக்கிறான். பொல்லாத காமமே யமன், பொருள் வெறியே யமன், ஜாதி வெறியே யமன், யான் என்ற கருவமே யமன், தன்னை பற்றி அறியாதவனே அறியாமையே யமன். ஆகவே நீ விசுரூபம் எடுத்திருக்கின்றாய், ஆகாயமும் பூமியாக இருக்கின்றாய். உன்னை கடுகாக்கி விடுவேன். முடியுமாண்ணா? உன்னுடைய சீற்றத்தை குறைத்து விடுவேன். என்னிடம் பேராசை இல்லை, பொருள் பற்று இல்லை, எனக்கு என்ன செய்ய முடியும்? என்னை காம வெறி இல்லை, நீ என்ன செய்வே? என்னை என்னிடம் ஜாதி வெறி இல்லை, நீ என்ன செய்ய முடியும்? என்னை லோபித்தனம் இல்லை, என்னை என்ன செய்ய முடியும்? நீ நான் பொருளாதாரத்தை நாளைக்கு வேணும் என்று சேகரிக்க மாட்டேன், நீ என்ன செய்ய முடியும்? கொணக்கேடுகள் என்னிடம் இல்லை, நீ கொணக்கேடு வடிவாக தானே நிற்கின்றாய். நீ கூற்றுவனாகி யமனே, பொறாமையன், பொறாமையாக பொறாமை என்று சொல்லப்பட்ட யமன், நீ பேராசி என்று சொல்லப்பட்ட யமன், கொடிய கோபம் என்ற யமன், நீதான் யமனாக இருக்கிறாய். ஆகவே உன்னுடைய தோற்றம் எனக்கு தெரியும். இது யமன் என்று சொல்லப்பட்ட நீ பொறாமை, பேராசை, வன்சொற்கள், சினம், இந்த நான்கும் யமனாக நிற்கின்றாய். கண்ணை உருட்டி பார்க்குது என்னை. அஞ்சேன், நான் தப்பித்து விட்டேன். பெரிய உள்ள ஆசையாக தப்பித்து விட்டேன். ஆகவே உன் சீற்றத்தை வென்று விடுவேன். இந்த ஆற்றல் மதிநூதல் மங்கையோடு வடபாடியிருந்து மறையோது மங்களபரமன் நதியோடு கொன்றை திங்கள் முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்தாதனால் என் தங்கி ஒரு உள்ளத்தில் தங்கியிருக்கிறான். அவன் சும்மா தங்குவானா? அல்ல, புலால் உண்டா தங்குவானா? புலால் உண்டால் ஓடியே விடுவான். உயிர் கொலை செய்தால் ஆடு கோழி கோயிலுக்கு வெட்டுனா கிட்டே நிற்க மாட்டான். ஆடு கோழி வெட்டுறது பார்த்தாவே நடுங்கும் அவனுக்கு. ஐயோ, உயிரை உயிர் கொலை செய்யறான். அவன் புலால் உண்ண மாட்டான், உயிர் கொலை செய்ய மாட்டான். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.